கம் பாருங்கள் டெய்லியும் தேதி காலண்டில் வரும் மருத்துவ குறிப்பு மூலிகையின் பயன்களை பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி பாலில் தேன் கலந்து குடித்தால் உடல் எடை கூடுமா? சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே குச்சாட்டம் கிடப்பாங்க, அவங்க தான் வந்து பாலில் தேன் கலந்து குடித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு எடை கூடுமா? அடுத்தது பார்ப்போம். அத்திக்காயை உட்கொண்டால் உதட்டில் வெடிப்பு குணமாகும். பார்த்திங்கன்னா இந்த பனிநெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இந்த உதட்டெலாம் அப்படியே வெடிப்பாக ஒரு அசிங்கமாக இருக்கும். அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த அத்திக்காயை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த உதட்டில் ஏற்படும் வெடிப்பு தான் குணமாகணும்னு போட்டுக்குது. அடுத்து பார்ப்போம். ரோஜா இதழ்களை அப்படியே சாப்பிட்டால் வாய்ப்பும் சரியாகும். ரோஜா பூ நம்ம எல்லாம் சடையில் வைப்பாங்களா, அந்த ரோஜா பூ, ரோஜா பூவுடைய இலை ரோஜா பூ இதழ்களை அப்படியே சாப்பிடணுமா? அப்படியே சாப்பிட்டால் வாயெல்லாம் புண்ணு ஏற்படும். இந்த பனி நாள்லாம் ஆச்சுன்னா அது இந்த நாளில் நிறைய ஏற்படும். அவங்களாம் வந்து ரோஜா பூ ஆட்டுதுன்னா அதை சாப்பிடுங்க, அப்படியே வாயில் ஏற்படும் புண்ணு தான் நல்லாயிருக்குமா. அடுத்தது ஜாதிக்காய் சந்தனம் மிளகு சேர்த்து அரைத்து இந்த பருவு மேலாம் நிறையா பருவு கிளம்புவோம், முகத்தெல்லாம் பருவு கிளம்புவோம், அசிங்கமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ஜாதிக்காய் சந்தனம் மிளகு அது மூன்றும் சேர்த்து அரைச்சா அந்த பருவு இருக்கிற இடத்துல தடினு வந்தாங்கன்னா அந்த பருவை இருக்க இடம் தெரியாது ஆகிடுமா? இந்த மருத்துவ குறிப்புகள் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய யூஸ் கொடுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.